சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றால், உயிரினங்களில் மனிதர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும். லிவிங் திங்ஸ்ல பாத்தீங்கன்னா only humans can smile. நீ சிரி பாருமா, அனிமல்ஸ் எல்லாம் சிரிக்குது பாருமா. குரங்கு சிரிக்கும், நாய் சிரிக்கும், தெரியுமா? நான் நீங்க அதோட மசில் ஏதோ ஒரு இது இருக்கும் தவிர அது சிரிக்கிறது கிடையாது. ஹாப்பினஸ்ல அப்படி பண்ணாது அது. உங்களை உங்களை வந்து உங்களோட டாக் உங்களை பார்க்கும் போது அது அப்படியே குதிக்கும், உங்க மேல வந்து இது பண்ணும், உங்களை வந்து கொஞ்சம் அவரு லெக்ஸ் ஓபன் பண்ணு. சரி ஓகே, அவங்க நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருங்க, என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஓகே, இதுவும் சிரிப்பு பற்றியானது தான். ஓகேங்களா, 15 minutes கண்டினியூஸாக நம்ம சிரிச்சோன்னா, 15 நிமிஷம் நம்ம தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். Calories burn. I would be very thin. ஆமா, அப்படி அதான் மேம் தின்னா இருக்கீங்க நீங்க. எவ்வளோ எவ்வளோ தின் இல்லை, நான்லாம் இந்நேரத்துக்கு எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க 80 kilos இருந்தாங்க, டெய்லி அவங்க வந்து 1 hour சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டோர் வழியா போறதுல ஜன்னல் கம்பி வழியாவே போயிட்டு வந்துடுறாங்க, அவ்வளோ ஒல்லி ஆயிட்டான். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சிரிப்பு சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட். ஸோ மாக்கப்பா ஸ்டேட்மெண்ட் வேணுமா, பிரியங்கா ஸ்டேட்மெண்ட் வேணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, மாக்கப்பா பிடிக்குமான்னு சொல்லுங்க மேம். அந்த பொண்ணு கேரளால இருந்து இந்த பொண்ணு நம்பி வந்துச்சு லாஸ்ட் ட்ரெயின்ல, என்ன ஆச்சு பாத்தீங்களா? உயிரினங்களில் மனிதர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னதை லைலா மேம் சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிவிடுங்க வேர்ல்ட்.